ஸோ எஸ் ஃபைனலாக வந்து நம்ம பாலமேடு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பாலமேடில் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ போய் பார்க்கலாம் மாடுகள் வந்து எந்த அளவுக்கு வாடிவாசல்லிருந்து சீறி வரப்போகுது. ஸோ வர்ற மாடுகளை வந்து நம்மளுடைய காளையர்கள் எப்படி அடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வாங்க. ஒருத்தர் யாருக்கும் கிடையாது.
அம்மா
பாலமேட்டில் இருக்கோம். பாலமேட்டில் இப்போ ஜல்லிக்கட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு இடத்துல வாடி வாசலை கிராஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் பண்ணுறப்போ உள்ளே கால் வைக்கவே பயமாக இருந்துச்சு. வேகமாக ஓடி வந்துட்டோம் கிராஸ் பண்ணுறதுக்கு, நானே இந்த கேமரா எடுக்கிறவர்களாம். ஸோ இப்போ நம்ம கூட நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாடை களத்தில் நின்று பிடிச்சவங்க. வீரம் அப்படின்னா என்னென்னா அவங்களே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பேசலாம். இது நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இந்த வருஷம் ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா கட்டை நாலு மாடு ட்ரை பண்ணேன். ஒரு மாடு பிடிச்சேன், ஒரு மாடு இடக்கட்டில் வந்து கீழே விழுந்துட்டேன். நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு. மாடு வாடியிலேருந்து வரும்ல, நீங்கள் நேருக்கு நேராக மாடை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்கும் மாடு உங்களுக்கு நேராக வர்றப்போ? எங்களுக்கு எதுவும் இருக்காது. நம்ம அந்த பிடிக்கிறன்ற ஒரு ஆசை இருக்கனால நம்மளுக்கு அந்த இது தெரியாது, பயம் எதுவுமே தெரியாது, ஒரு ஜாலியாக இருக்கும். நான் ரெண்டு மாடு பிடிச்சேங்க. ஒரு மாடு போட்டாங்க, ஆனால் கைத்தில் போட்டாங்க, பரிசு கொடுக்கல. இன்னும் ரெண்டு பேரும் போட்டோம், பீலோ போட்டாங்க. பீலோ டோக்கன் கையில் வச்சிருக்கேன் நான். இப்போ வாங்கணும் போய். இப்போ ரெண்டு மாடுகளே வச்சுருக்காங்க, அதை போட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை விளாடுவோம். அப்படியே பொங்கல் ஆரம்பிச்சுன்னா அது டெய்லி அப்படியே விளாட ஆரம்பிச்சிடும். ஜல்லிக்கட்டு அட்டன் பண்ணிடுவோம். எத்தனை வருஷமாக மாடு பிடிக்கிறீங்க? இப்போ நான் குறைஞ்சது 4 வருஷமாக பிடிச்சிட்ருக்கேன் மாடு. எத்தனை பரிசு வாங்கியிருப்பீங்க? நான் இப்போ குறைஞ்சது 30 பரிசு வாங்கியிருப்பேன். ஊருக்குள்ள செம்ம கெத்தா இருக்கும்ல மாடு பிடிப்போம். அதெல்லாம் எப்படி ப்ரோ, கெத்தா இல்லாமல் எப்படி ப்ரோ இருக்க முடியும்? யாராவது உங்களை பெருமையாக பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க ப்ரோ, அதெல்லாம் நிறையா பேசியிருக்காங்க ப்ரோ. பேசுறதுனால தான் எனக்கு ஜாலி அதிகமாக வந்து பிடிக்கணும் சார். உங்கள் ஆள் ஏதாவது பெருமையாக பேசியிருக்காங்களா? அவங்களாம் பேசுவாங்க ப்ரோ, ஆனால் இப்போ டச் இல்லை ப்ரோ. நானே யாரு கிடந்த மாடை பிடிச்சி பாருங்கண்ணே, மாடு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் மாடு பிடிச்சேன், ஆனால் இறந்து போயிட்டாங்க லவர்ஸ் அன்னைக்கு. நான் மாடு பிடிச்சிட்டேன், அவங்களாம் காணா அவங்களுக்கு காயினதான் போக முடியும். வம்பளை சாவே இல்லை, கொம்பளை தான் சாவே. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மாடு பிடிக்கிறப்போ ஏதாவது காயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இந்தா பட்டிருக்கு ப்ரோ, இந்த இங்கே ஒன்று பட்டிருக்கு. எனக்கு இதுவரையும் காயப்பட்டது கிடையாது. காயம் படுற மாதிரி நான் கரெக்டாக ஆடிக்கவே எனக்கு கரெக்டாக தெரியும். எப்படி வாடியில் எப்படி மாடு பிடிக்கணும், எங்கே எப்படி இருக்கணும்னு கரெக்டாக தெரியும். எந்த மாடு எப்படி பிடிக்கணும் நல்லா தெரியும். அதனால காயம் பட்டது கிடையாது. நல்லா சிறந்த மாடு பிடிப்பேன், நல்லா மாடு பிடிப்பேன்.